ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு லன்ச்சு. ஸோ இதில் பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு வந்து இதை வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து கிட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து டெய்லியும் கூட கொடுக்கலாம். ஸோ வந்து கிட்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ. இது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது தரக்கூடிய ஒரு ஃபுட்டு. வந்து கேரட்டை வந்து வெறும்னே வந்து நம்ம மிக்ஸி போட்டு அரைச்சி நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக போடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் பேக்கு. இது வந்து ஃபேஸில் வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் செய்யலாம், ஈஸியாக. இன்றைக்கி வந்து நான் கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், துருவிய கேரட் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் துருவிய தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கேரட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வந்து இந்த லாக்டவுன் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கிட்ஸுக்காக வந்து கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேருக்கு செய்கிறேன். ஸோ இந்த இந்த ஆயிலும் இந்த கீயும் தேவையான அளவு இதுவே போதுமானது. ஸோ வந்து இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நுர கிளம்புற அளவுக்கு. அடுத்தது வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? உளுத்தம்பருப்புக்கு அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இதில் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து வதங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், எனக்கு வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ வந்து கிட்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கேரட் நல்லா கொடுக்கலாம். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து கேரட் வச்சு ரைஸ் எப்படி செய்யலாம் சிம்பிளாக 5 to 10 minutes செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. ஸோ வந்து இது வந்து குயிக் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இதுலேயே நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணா பச்சை மிளகாய் வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, உங்கள் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொரியண்டர் நான் சேர்த்துக்கிறேன். ஃபினிஷிங் டச்சில் கொஞ்சம் கொரியண்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். கேரட் சேர்த்து நல்லா வதக்கிப்போங்க. ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஆஃப் குக்காக ஆகினாலும் ஓகே. இன்னும் வந்து கேள்விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் எண்ணெய் இல்லாத நெய் வேறு சேர்த்துட்டேன். ஸோ வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் துருவிட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கேரட் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு செய்யலைனாலும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து நான் வந்து 2 முட்டை எடுத்து கலந்து இருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து கேரட்டோட இதை வந்து லாஸ்டில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு செட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் வந்து சென்ட்ராக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கலந்து வச்ச முட்டையை வந்து அந்த எண்ணெயில் வந்து விட போகிறேன். ஸோ சென்ட்ராக நம்ம கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் குக் ஆக வைக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து முட்டையும் நல்லா வந்து குக் ஆகிடுத்து கலந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் சர்விங் செக்ஷன் காட்டுறேன்.
இன்னைக்கு வந்து நான் கேரட் ரைஸ் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். என்னோடய டிப்ஸு மற்றும் கேரட் ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.